ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் அன்பான வணக்கங்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். தமிழ் மாதம் பிறந்து சித்திரை மாதத்தோட முதல் அமாவாசை திதி இன்றைய தினம் வந்து வந்திருக்கு. இந்த அமாவாசை தினத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கு சுலபமான முறையில் கள்ளுப்பு பரிகாரத்தை எப்படி வந்து செய்வது, அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி எப்பொழுது வந்து ஆரம்பமாகுது, எந்த நேரத்தில் வந்து முடியுது, அதை பற்றின ஆன்மீக தகவலையும், இந்த அமாவாசை தினத்தில் குலதெய்வத்தை வேண்டி நாம் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நமக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும், இந்த பரிகாரம் வந்து எப்படி செய்யணும், அதை பற்றி தான் இந்த பதிவில் எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால் பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வந்த தகவல்கள் முழுவதுமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க. முன்னோர்களின் வழிபாட்டுக்குரிய சிறப்பு நாளாக தான் அமாவாசை திதி சொல்லப்படுது. பொதுவாக அனைத்து மாதத்திலும் அமாவாசை திதி வந்தாலும் சித்திரை மாதத்தில் வருகின்ற இந்த அமாவாசை வைசாக அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுது. புதிதாக பிறந்திருக்கிற சோபகிருது ஆண்டோட முதல் அமாவாசை திதி ஏப்ரல் 19 தேதி புதன்கிழமை காலை 11:23 துவங்கி ஏப்ரல் 20 தேதி காலை 9:41 வரைக்கும் இருக்குது. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20 தேதி வியாழக்கிழமையன்று 2023 ஆண்டோட முதல் சூரிய கிரகணமும் நடைபெற இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு சிறப்புகளோடு கூடிய இந்த வைசாக அமாவாசை தினத்தில் நாம் செய்ய போகிற இந்த பரிகாரம் நமக்கு பலவித பலன்களை வந்து நிச்சயமாக வந்து பெற்றுத்தரும். அதுவும் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரம் வந்து செய்வது உடனடியாக நமக்கு பலனை வந்து பெற்றுத்தரும். கடன் தீரவும் வருமானம் பெருகவும் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை. உங்களுடைய வீட்டில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணங்களை தவறாமல் வந்து செஞ்சிடுங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் குலதெய்வத்தை மனதார நினைத்து குலதெய்வ வழிபாடு அமாவாசை தினத்தில் வந்து செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். இப்போ இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்று இரவு 7 மணியிலிருந்து 8 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து செய்யலாம். அப்படி வந்து செய்கிறப்போ வந்து இதுக்கு என்னென்ன பொருட்கள் வந்து தேவை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கடன் தீர்றதுக்காகவும் பணம் பெறுகிறதுக்காகவும் கள்ளுப்பு பரிகாரம், எளிமையான ஒரு கள்ளுப்பு பரிகாரத்தை தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். கள்ளுப்பு பரிகாரம் வந்து செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய சதுர வடிவ துணி ஒன்று வந்து எடுத்துக்கிறோங்க. அடுத்ததாக உங்களுடைய கையால் வந்து ஒரு கைப்பிடி அளவு உப்பு வந்து எடுத்துகிட்டு அதை உங்கள் உள்ளங்கையில் வந்து வச்சுக்கிட்டு உங்கள் பூஜை அறையில் அமர்ந்து உங்களுடைய குலதெய்வத்தோட பெயரை 3 முறை சொல்லி உங்களுக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை அனைத்துமே வந்து தீரணும் அப்படின்னு மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. அப்படி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த உப்பை நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த மஞ்சள் துணியில் வச்சுடுங்க. அடுத்ததாக ஒரே ஒரு பிரியாணி இலை வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளவு கடன் தொகை இருக்கோ அந்த கடன் தொகையை அந்த பிரியாணி இலையில் எழுதி கடன் பிரச்சனை சீக்கிரம் வந்து தீரணும் அப்படின்னு எழுதணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு 50,000 ரூபாய் கடன் வந்து இருந்தது அப்படின்னா இந்த 50,000 ரூபாய் கடன் சீக்கிரம் அடையணும் அப்படின்னு எழுதி அந்த பிரியாணி இலையை கள்ளுப்போடு வந்து வச்சுட்டு இதோடு வந்து சேர்த்து ஒரே ஒரு வசம்பு துண்டு மட்டும் வைத்து அந்த மஞ்சள் துணியை ஒரு நூலால் முடிச்சு போட்டு கட்டி இந்த மூட்டையை, அதாவது இந்த முடிச்சை உங்கள் வீட்டோட நிலைவாசல் படியோட வெளிப்பக்கத்தில் வந்து கட்டிடணும். அடுத்த மாதம் அமாவாசை அன்னைக்கு இந்த மஞ்சள் முடிச்சை வந்து அவிச்சு அந்த மஞ்சள் துணிக்குள்ளே இருக்கிற உப்பை மட்டும் எடுத்து தண்ணீரில் வந்து கரைக்கணும். தண்ணீரில் நீங்கள் அந்த உப்பை வந்து கரைக்கிறப்போ இந்த உப்பு வந்து எப்படி வந்து கரையுதோ அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் கரையணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அந்த உப்பை வந்து கரைச்சிடுங்க. ஒவ்வொரு மாதம் அமாவாசை வரும்போதும் இதே போல் பழைய உப்பை தண்ணீரில் வந்து கரைச்சிட்டு புதிய உப்பை அந்த மஞ்சள் துணியில் வச்சு மஞ்சள் துணியில் இருக்கக்கூடிய மற்ற பொருள் எல்லாம் அப்படியே வந்து அந்த மஞ்சள் துணியில் இருக்கட்டும். அதை கொண்டு போய் அப்படியே மறுபடியும் நிலைவாசல் படியில் வந்து கட்டிடுங்க. இப்படி கட்டிட்டு வர்றப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைகள் கடன் பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் ஒரு தீர்வு வந்து கிடைக்கும். நகை கடன் இருக்கிறவங்க அந்த பிரியாணி இலையில் நகை கடன் தீரணும் அப்படின்னு வந்து எழுதிக்கிறேங்க. நம்பிக்கையோடு இந்த பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா மிகவுமே சுலபமான பரிகாரம். நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எதிர்பாராத நிறைய நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து நிகழும். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை நாம் நம்மளுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு செய்ய போகிறோம். அதாவது குலதெய்வ வழிபாடு அப்படின்றதே நமக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சுருக்காங்க.
மற்ற தெய்வங்களை வழிபடுவதை காட்டிலும் குலதெய்வ வழிபாடு தான் வந்து மிகவுமே வந்து சிறப்பானது. குலதெய்வத்தோட அருள் வந்து இருந்தாவே போதும், நாம் எந்த ஒரு விஷயத்தையுமே மிக எளிதாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம். அதுவும் அமாவாசை தினத்தில் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் நமக்கு அதி அற்புதமான பலன்களை வந்து பெற்றுத்தரும். அதனால் அமாவாசை தினத்தில் இந்த எளிய பரிகாரத்தை வந்து செய்து உங்களுடைய குலதெய்வ அருள் வந்து கிடைக்க பெற்று அனைத்து விதமான பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை நீங்கி நல்லதொரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.